அடிச்சு விரட்டி உள்ள பட்டியலடையா வயல்ல பூந்து நாசம் பண்ணிருச்சு எல்லாத்தையும். இத பாரு, இத தேடி குடிமை வச்ச ஒருத்தன் வருவான், என்ன அடிச்சுட்டாலும் தராத. கண்டிப்பா விட மாட்டேன் சார், ஒரு எருமையை கண்டாலும் விட மாட்டேன். இத்தனை குழந்தை விட்டுருக்க, நீ விடுவே போ. அப்பாவுக்கு தெரிஞ்சு ஆபத்தாச்சு. அவருக்கு ஆபத்து வரணும் தானே இதெல்லாம் செய்யறேன். வா வா, உன்னை அடைச்சிட போறான். வாமா, இந்த மாடு மேய்க்க போன மருமக புள்ள இதுவரைக்கும் காணமே, இந்த பையனு சேர்ந்து மேயறானா? சாரு வாமா, எங்க புருஷன்? ஏய் மாடு எங்கடா? புளூட்டா கிருஷ்ணன் நினைப்பா. மாடு எங்கன்னு கேட்டேன், சொல்லிச்சிட்டியா? என்ன அது குடிச்சிருக்க சொல்ற, என்ன விஷயம்? படுக்க வச்சுட்டியா? அப்பா மாட்ட அப்பா பட்டில வச்சுட்டாரு. இப்படி நடக்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஊரெல்லாம் சிரிக்கிறது நாகம்மா, சிரிக்கிறது. அதோட சிவஞானம் பிள்ளைக்கு மூளை கெட்டு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. இனிமே பேசி என்னென்ன பிரயோஜனம்? உறவோடு உறவா இருக்கட்டும் என்றுதான் நானும் பாலுவை மாப்பிளை ஆக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல அண்ணக்கா அப்படி வந்து சேர்ந்திருக்கு. ஆண்டி பயலுக்கு அடிச்சது பாரு அதிர்ஷ்டம். நாகம்மா பிச்சைக்காரனுக்கு பணத்தை தான் கொடுப்பான், பொண்ணையுமா கொடுப்பான். எங்கேயோ வேலை செஞ்சு திங்க வேண்டியவன் இனிமே இங்க வெட்டி சொல்றதுப்பா. வாங்கன்னு கூப்பிட ஆள் கிடையாது, வள்ளுன்னு வளர்த்துக்கு நாய் தான் இருக்குது. அடே இருட்டு இருட்டு இருட்டு, நான் நிக்கிறேன் இருட்டு. பாத்தியாமா, சம்பந்தியோட சொந்தக்காரரு. யாரையா உன் சம்பந்தி? ஏன் ஏன் உளர்ற? இல்ல யாரும் உளர்ற, கண்ணு பார்வை போயிடுச்சு. கண்ணாடி இருக்குல்ல, இந்தாங்க மாட்டி பாருங்க. தெரியல நிக்கிதே, தான் கௌரி, வீட்டு மாப்பிள்ளையோட மாமன் மகன். நான் தான் சங்கரன், மகளோட புருஷன். ஓஹோ, பின்னர் ஒரு பரதேசி கூட்டமே வருதா? ஏன் அந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்க போறீங்களா? ஏச்சு, வாங்கண்ணா வா. கௌரி என்னமா மாது, சொந்தக்காரங்களை நிக்க வச்சுட்டேன். என்னமா? ஏமா மீனா, பங்களாக்கு வெளியே தான் நாயை கட்டி போட்டுருக்கீங்க, உள்ளேயுமா? இல்லையே. வாங்க வாங்க, வரி கூப்பிடும் போதே வாமா. வா. உட்காந்துக்கிறோம், குடிக்கிறது கூல் ட்ரிங்க் கிடைக்குமா? கொஞ்சம் இதான் வந்துட்டு இவ்வளவு விட இருக்கு. நெருக்கி நெருக்கி எம்பொண்ட் அடிக்கிற மாதிரி மேலேயே வந்து உட்காரு, இப்படி வந்து உட்காரு. அது என்ன செய்யல? என்ன வேணுமா? ரெண்டு கிளாஸ் கொண்டு. பெரியவங்கெல்லாம் வந்து போற இந்த இடத்துல இந்த சின்னதங்களை வச்சு உபச்சாரம் பண்றியே, நல்லா இருக்கா? பாத்து பேசுமா, அவங்க காதல விட்டு என்ன நினைப்பாங்க? நினைக்கட்டுமே, உண்மையத்தான் சொல்றேன். நான் எப்படி வருமா? தேவை ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க? டேய் என்னடா
வாய்க்க மாட்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவியும் சொன்ன சீதா அழகா இருக்கிற பெண் கிடைக்கலாம் ஆனா அதோட அற்புத கலைத்திறமையும் சேர்ந்த பெண்.